ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்தி நானூறுக்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்க போது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் ஃபெப்வரி நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் மார்ச் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சிஎஸ்ஐஆரில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவென்ட் நைன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் வந்து இதில் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃப்லைன் மோட்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அதாவது போஸ்டர்லேயும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் மொத்தமாக வந்து ஒரு மூணு விதமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஒரு பதினஞ்சு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன் கேட்டகிரி அதுக்கப்புறம் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிட்ட்க்கு வந்து பார்த்தோன்னா எழுபத்தி மூணாயிரம் பக்கம் உங்களுக்கு சாலரி வந்து வரும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு சேலரி வந்து இருக்கும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் டிரைவர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இங்கே டெக்னிக்கல் லெஷன்லேயே வந்து நிறைய கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூட்டரோ இல்லைன்னா ஐடி இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க டெக்னிக்கல் லெஷன்லேயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பிஎஸ்சில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா பிசிஏ நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அஸ்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டாண்டே கேட்டகரிக்கு வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஐடியில் வந்து நீங்கள் வந்து என்சிவிடி இல்லைனா எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அஸ்டென்ட்டோ இல்லைனா வந்து நெட்ஒர்க் டெக்னீஷியன் இந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரி இதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் மோட்டர் மெக்கானிஷியன் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பென்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேல்ரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க டீர்லன்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் சேலரி இல்லாமல் அது வந்து பேசிக் பே தான் அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாேருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க இங்கேயே வந்து ஏஜோட ரிலாக்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டாண்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமே வந்து இருக்கும் ஸ்டேஜ் டூவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்லேயும் நடக்கலாம் அப்படி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ்தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இல்லை கிராஜுவேஷன் லெவலில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் முன்னூறு மூணு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ பேப்பர் ஒன்று வந்து பாருங்க மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேப்பர் டூவில் வந்து ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் அடுத்து டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி தான் வந்து பாருங்க ட்ரேட் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா டிரைவர் கேட்டகரிக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அவுட் அப்ளையில் வந்து பார்த்திங்கனா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்கள் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி கேட்டகிரி ஸோ விமன் கேட்டகிரி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பற்றினா அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ்மே இங்கே வந்து இருக்குது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் செல்ஃபட்ட சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்